இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஆரோக்கியமான ஆண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். என்னுடைய மூன்றாவது தொகுப்பு இது. முதல் இரண்டு தொகுப்பு படிப்பு பதிப்பகத்தின் வாயிலாக அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. என்னை பற்றி நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அவ்வளோவாலாம் பேசலாம் வராது. இப்போ அமுதா சாந்தி பேசினோடனே எனக்கு ஓகே அவ்வளோதான், நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் பேசலாம்னு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கறதெல்லாமோ அவங்க பேசிடுறாங்க. அறிமுக உரையும் நான் கொடுக்க முடியாது, இப்போ நான் பிறந்தேன் வளர்ந்தேன்றதையும் சொல்ல முடியாது. மிச்சம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த தொகுப்பு வந்து ஒரு சிறப்பு என்னென்னா, இதில் வந்து இந்த நான் எப்போவுமே ஒரு புடவை எடுக்கணும்னா கூட ரொம்ப அது இதில் இந்த பார்டர் இருக்கணும் அதில் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறாள். எனக்கு என்னென்னா, இந்த தொகுப்போட தலைப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தொகுப்புக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அப்படி வேணும் அது வேணாம் இது வேணாம்னு இது பண்ணிவிட்டு ஒரு தலைப்பு எடுத்தேன். இந்த தொகுப்புக்கு நான் ஒன்றுமே மெனக்கெடல. அதுவாகவே வந்து அமையறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியாமல் அதுவாகவே வந்து உட்காந்துரும். அது மாதிரி நான் இந்த கவிதைகளை தொகுக்க ஆரம்பித்த உடனே முதல் தலைப்பு இது கவிதையோட தலைப்பு வந்து தலைப்பு இல்லை, அதோட முதல் வரி தாழைக்கு மின்னல். சரி தொகுக்கிறதுன்னு போகிறோம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாழைக்கு மின்னல்னு போட்டு தொகுத்து வச்சாச்சு. அப்புறம் அவங்க கேட்டோம்னா நான் அப்படியே தூக்கி அனுப்பிச்சி விட்டேன். நான் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நேர்த்தி பார்க்குற ஆள்லாம் கிடையாது. இந்த ட்ரெஸ் செலெக்ஷனில் தான் இவ்வளோ நேர்த்தியாக இருப்பேன், தவிர இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நேர்த்தி பார்க்கணும். அப்படியே அனுப்பிச்சிட்டேன். அவங்க தலைப்பு போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது மாற்றம் இருந்தால் இப்போயே சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கு தாழைக்கு மின்னல்னு யாருக்குமே புரியாட்டி என்ன பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒரு கவிதை என்னச்சு எழுதியிருக்கோம், அது எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நடுவில் இதை என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர்த்தும்ன்ற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே கொடுத்தது தான். இந்த தொகுப்பு வந்து என்னென்னா ரொம்ப மிக குறுகிய காலத்தில் வந்துட்டு செய்யப்பட்ட தொகுப்பு. ஏன்னா அருண் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அதை அனுப்புறதுக்கே அவ்வளோ லேட் பண்ணேன். என்னுடைய உடல் நலம் குறைவின்மைக்கால காரணமாக கொஞ்சம் ரொம்பவே எல்லாமே தாமதமாக தான் எல்லாமே நடந்துச்சு. இந்த தொகுப்பு வந்ததுன்றதே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். அருணுக்கு தெரியும், அருணுக்கு எனக்கு ஒரு பணிப்போரே நடந்துச்சு. அவர் அனுப்பிட்டு உடனே எதிர்பார்ப்பார், உடனே நான் அதை கரெக்ஷன் பார்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நாலு மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாலும் அதை இப்போ உடனே பார்த்து அனுப்புகிறேன் அப்படிம்பேன். இனிமேல் எப்போ பார்த்து அனுப்புறது, சீக்கிரம் அனுப்புங்க அப்படிம்பாரு. இப்படியாகத்தான் இது வந்தது. அதாவது ஒரு முதல் பிரசவத்தப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் ஊட்டி 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 வளர்ப்பாங்க, நம்மளும் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை இது பண்ணுவோம். அப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு தைரியம் வந்துடும், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நமக்கு வேலைக்கும் போய்க்குவோம், மொதல் பிள்ளையும் பார்த்துக்குவோம், எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இதையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்சுது இந்த தொகுப்பு. பல இன்னல்களுக்கு இடையில் அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு முழுக்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த புத்தாண்டில் அடுத்த வருஷம் நகர்ந்ததுக்கப்புறம் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இந்த தொகுப்பு அப்படின்றது. எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த வருஷத்துக்கு வந்துட்டோம் அப்பாடா 22 போச்சுன்ற மாதிரி தான் இந்த அது என்னுடைய சூழல் அப்படி ஒரு வழியாக வந்தாச்சு. என்னென்னா எனக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சும்மா பெயருக்கு நம்மளும் ஒன்று பண்ணோம் எழுத்துமே சரி நம்மளும் ஒரு தொகுப்பு போட்டோம் அப்படின்ற இதில் எனக்கு போடுறதுல விருப்பம் கிடையாது. ஒவ்வொரு ஒவ்வொரு கவிதையுமே யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம ஒன்று ஒரு இது நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த பண்ணுறத ஒரு தொகுப்பாக்கி அதை ஒரு அஃபிஷியலாக ஒரு வெளியில் விடுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட ஒவ்வொரு கவிதையுமே யாரையுமே ஏமாற்றிடக்கூடாது. அதுக்கான வாசகர்களை அது தேடிக்கும் ஓகே, ஆனால் அதே சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் கவிதை எழுதும் போது நினைப்பேன். ஏற்கனவே இது சொன்ன விஷயம் தானே, நம்மளே சொல்லியிருப்போம் அதுதானே, அதே அப்படி நம்ம திரும்ப சொல்கிறது வேறு எதாவது சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தோணும் இல்லையா. அது அந்த தேய் வழக்கு சொற்கள் அப்படிங்கிறது கவிதையில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த தேய் வழக்குன்றது அந்த சொற்களுக்கு மட்டும் இல்லை, கருப்பொருளுமே திரும்ப திரும்ப அதையே சொன்னதே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம இளையராஜா சாங்லேயே வந்துட்டு ரெப்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னுடைய கவிதைகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெப்படிஷன் இருக்கும் அதை பொறுத்தருங்க. அப்புறம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து நேசமித்ரன் சார் மேலே ரொம்ப ஒரு 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 குரு, மானசீக குருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு குருவானவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு நமக்கு உட்கார வச்சு கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே இதை இது இப்படி பண்ணக்கூடாது இப்படி இது இப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கவிதைகள் வாயிலாக நமக்கு எல்லா பாடமும் நமக்கு கிடைச்சிடும்.
ஒரு கவிதை ஒரு கவிதையாகட்டும் ஏதாவது எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னாலும் அதுக்கான ஒரு சின்ன மெனக்கடலையாவது நம்ம கொடுக்கணும். அதுதான் ஒரு வந்து ஒரு அறமான விஷயமாகும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படின்றப்ப அந்த மெனக்கடலை நான் என்னுடைய ஒவ்வொரு கவிதைக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சிறுகதை அப்படி எழுதுறப்போ எனக்கு சிறுகதை வந்து என்னால் எழுதவே முடியாது, நான் அவ்வளோ சோம்பேறி. ஒரு கவிதை இத்தனோண்டு இந்த குறுங்கவிதை எழுதுறதுக்கே எனக்கு சரியாக இருக்கும், அதுக்கு மேலே நெடுங்கவிதை எழுதணும்னா கூட நான் கொஞ்சம் அவ்வளோ எழுதணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள். அப்படிங்கிறப்போ சிறுகதை எழுதுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டோரி அவுட்லைனில் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களை அங்கங்கே ஒரு பஞ்ச் மாதிரி அவங்க சொல்லிட முடியும். ஆனால் ஒரு கவிதையில் அப்படி கிடையாது, அந்த ஒவ்வொரு கவிதையிலையுமே ஏதாவது ஒரு ஸ்டஃப் இருக்கணும் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் வர்ணனைகள் வந்து கவிதையாகிடாது. அப்படின்றப்ப அந்த ஒவ்வொரு ஸ்டஃப்பையும் கொடுக்கணுங்கிறப்ப அதுக்கான மெனக்கெடல்களை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் மனசுக்கு குரு மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம புதுசாக சொல்லிடவே முடியாது, அது வந்து இந்த கலையில் உள்ளவங்க எல்லாருக்குமே உள்ள சேலஞ்சே அதுதான். ஏன்னா நான் ஒரு வரி எழுதினேன், ஒரே நதியை மறுமுறை தொட முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே இதை சார்ந்து ஒரே நதியை மறுமுறை தொடுவது அதே கைகள் அல்ல அப்படின்னு நான் ஒன்று எழுதினேன். இது கவிதைன்னு சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு கோட் அப்படின்னு எழுதினேன். இது வந்து வண்ணதாசன் சார் ஏற்கனவே எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. இன்னொருத்தர் ஒரு ஃபோட்டோ போட்டார், இது வந்து வண்ணதாசனுக்கு முன்னாடியே வந்து ஒரு தத்துவ மேதை இதை எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கீழ்மையாக ஃபீல் பண்ணேன். நமக்கு ஒன்றுமே பாலே விட மாட்டாங்களா, எல்லாருமே அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வடிவலோட இது ஒரு டவுனிஸ் இல்லை அப்படி தான் இருக்கும், அவர் யாரையாவது அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும், பட் யாரையுமே அடிக்க முடியாது, எல்லோரும் அப்படியே தப்பி தப்பி மற்றவங்களும் அடிச்சு அடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாமே அதே விஷயங்கள் தான் நம்ம எழுதுவோம், அதே கருப்பொருள்களை தான் நம்ம ரிப்பீட் பண்ண முடியும். ஆனால் அதில் நம்ம என்ன புதுமையை கொடுக்குறோம், நம்ம என்ன கோணம், நம்மளோட வேர்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்னொன்று. ஒரு அப்டேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கலைத்துறையில் உள்ள எல்லாருக்குமே அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வள்ளுவர் சொல்லதை தாண்டி நம்ம எதுவும் புதுசாக சொல்லிட முடியாது, ஆனால் அவர் காலத்தில் இல்லாத ஒன்று கண்டெம்பரரியாக நமக்கு என்ன நடந்துகிட்ருக்கோ அதை நம்மளால் சொல்ல முடியும். அதை வந்து அவரை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நம்ம மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த பொறுப்புணர்வு வேணும், அந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். அது மாதிரி காதல் அக உணர்வுக்கு சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு நம்ம சொல்லலாம்னு ஆரம்பித்தாலும் ஔவையார் வந்து மிரட்டிகிட்டே வருவாங்க, தாக்கு வேண்கோல் முட்டு வேண்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி என்ன எழுதுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சோதப்படுவோம். அக உணர்வுகளை பற்றி சொல்லணும்னா இது ஆண்டாள் இந்த வெள்ளி விதியாலாம் எழுதினதை தாண்டி நம்ம இன்னும் புதுசாகவே எழுதிட முடியாது, எல்லாமே அவங்க எழுதியிருக்காங்க ஓகே. ஆனால் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்றதுக்காக எனக்கு வேறு யாரையும் கோட் பண்ண தெரியல, இது தூண்டீர் குழுவினை போல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட ஒரு கவிதையை வந்து தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதினேன். அது வந்து கவிதை என்னோடய படிப்பு நான் சொல்லவே மாட்டேன், அது இந்த காலத்தில் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதான ஒரு என்னுடைய ஒரு சின்ன ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது, அதனால என்ன ஒரு சின்ன ஆசையாக நான் பண்ணிட்டுருந்தேன். அதில் வந்து இப்போ தற்காலத்தில் என்னென்ன மன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எல்லா மனுஷங்களும் அப்போ உள்ள மாதிரியே அதே சிந்தனை ப்ராசஸ் தாட் ப்ராசஸோடு இருக்கிறதில்ல. இப்போ ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் அவங்களோட தாட்டை வந்து இது இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருந்தால் தான் மனுஷங்க, எல்லோரும் அப்படியே இருக்கிறபடியே இருக்கிறவங்களில் ஒன்றும் பிரச்சனை இது இல்லை இல்லையா. அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட வேர்ஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்துட்டு இல்லை எந்த விஷயமே ஒரு சொல்லுவாங்க, ஏன்னா எந்த விஷயமே ஈஸியாக சொல்லிட முடியாது, எழுதிடலாம் ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்வாங்க. ஆனால் எழுதுறதுல என்ன கஷ்டம்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பதிஞ்சிடும். நம்ம சொல்கிறது வந்து வாய் தவறி சொல்லிட்டேன் ஐயோ சாரின்னு சொல்லிடலாம், ஆனால் எழுதுறத வந்து நான் கைத்தவறி எழுதிட்டேன் சாரின்னு சொல்லவே முடியாது யார்கிட்டையுமே. அது ஒரு எழுத்தோட பலம்னு சொல்லலாம், பலவீனம்னு சொல்லலாம். ஸோ அந்த எழுத்துக்கான தார்மீக கடமையை வந்து நம்ம சரியாக பண்ணணும், அதை நான் கொஞ்சமாவது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எழுத்து வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் இல்லையா, அது வந்து நம்மளோட நம்ம ஒவ்வொருத்தரோட ஒருத்தவங்க எழுதுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கான பொறுப்புணர்வு என்னென்னா ஒரு ஸ்டஃப் உள்ள விஷயத்த தான் சொல்லணும், ஒரு காத்திரமான ஒரு திண்ணமான விஷயத்த தான் சொல்லணும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். கவிஞர் வெயில் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் என்னென்னா வந்துட்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு என்ன புதுமையாக என்ன பண்ணிட முடியும், நம்மளை புதுமைக்காகன்ற இல்லை நம்மளோட கடமை என்ன, நம்ம இந்த கண்டெம்பரரி வேர்ல்டை வந்து அப்படியே நம்ம பிரதிபலிக்கணும், அதுதான் ஒரு கலையோட கடமை. அப்படிங்கிறப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவோமா இல்லையா. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க எல்லாமே நம்மளோட குழந்தைகள் மாதிரி தான்.
ஸோ அவங்களுக்கு நம்ம கடத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் சரியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில் சொல்கிறது, அதுதான் அந்த கவிதை மூலமாக அதை கடத்துறது அப்படிங்கிறத நம்மளோட எல்லா கருப்பொருட்களையும் அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்வார். ஒரு ஈவன் ஒரு சயின்ஸே வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் அறிவியல் சார்ந்த நுணுக்கங்களை அந்த கவிதைகளில் அதை இது பண்ணும்போது அந்த கவிதைகள் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் பார்க்க படிக்கிறவங்களுக்கு அது ஒரு சிந்தனையை தூண்டும். ஏய் இதில் வந்திருக்குல்ல, இந்த வாட்டர் சைக்கிள் தானே, அதே தானே ஈவன் ஏன் பசங்களுக்கு இந்த வந்த இது சிலபஸே கூட நம்ம எடுத்து எழுதலாம், ஏய் அதே தானே அம்மா எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எழுத்துக்கான பொறுப்புணர்வோடு எல்லோரும் எழுதணும் அப்படின்றது மட்டும்தான். நான் அதை கொஞ்சமாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.